வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம தமிழில் அடுத்த பாடம் பார்க்கலாம் என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா பசுவுக்கு கிடைத்த நீதி அதாவது பசுவுக்கு ஒரு இன்னல் ஏற்படுது அதுக்கு வந்து அந்த நாட்டோட மன்னர் வந் மன்னர் வந்து என்ன நீதி வழங்க போகிறாரு அதை தான் வந்து இந்த பாடத்தில் இருக்குது இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது அரண்மனையில் நிகழ்கிற மாதிரி மன்னர் விசாரிக்கிற மாதிரி ஒரு நாடக கதையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம நாட்டை சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற மூணு மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்களையா அதில் சோழ நாட்டில் வந்து இது நடக்குது அந்த சோழ மன்னர்கள் ஒருவரான மனு நீதி அப்படிங்கிறவர் தான் இந்த நாட்டை ஆட்சி புரிகிறாரு அவர் வந்து அவரோட ஆட்சியில் அந்த பசுவுக்கு வந்து என்ன தீர்ப்பு வழங்குறாரு அப்படிங்கிறதான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்கு போகலாமா பாருங்கள் பசுவுக்கு கிடைத்த நீதி முன்கதை சுருக்கம் சோழ மன்னர்களுள் ஒருவன் மனு நீதி அதாவது சோழ மன்னர்கள் ஒருவர் யாருன்னா மனு நீதி அப்படிங்கிற மன்னர் முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தன் நோக்கமாக கொண்டவன் முறைமை அப்படின்னா நேர்மை தவறாத அதாவது நேர் நேர்மையான வழியில் ஆட்சி புரியதான் தன்னோட குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்துட்டு வர்றார் ஆயினும் அவன் ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு இருந்தாலும் அவரோட ஆட்சி காலத்தில் அவர் வந்து ஆட்சி புரிகிற அந்த காலத்தில் ஒரு பசுவுக்கு வந்து துன்பம் ஏற்படுது என்னன்னு பாருங்க அதற்கு காரணமானவன் வேறு அல்லன் அரசனின் மகனே அதாவது அந்த பசுவுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது அதற்கு காரணம் யாரு வேறு யாரும் இல்லை அந்த மனுநீதி சோழன் இருக்கார் இல்லையா அவரோட பையன் தான் மகன்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போது அரசன் என்ன செய்வான் தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவானா அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவானா அதாவது தன்னோட மகன்தான் அப்படின்னு சொல்லி மகனை காப்பாற்றுவானா இல்லை அந்த பசு கன்றை இழந்திருக்கு பற்றியா அந்த பசுவுக்கு சரியான ஒரு நீதியை வழங்குவாரா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதை சரிங்களா நம்ம கதைக்குள்ளே போகலாமா வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம் பாருங்க போகிறோம் அரண்மனைக்கு போகிறோம் காட்சி ஒன்று இடம் அரசபை மண்டபம் காலம் நண்பகல் உறுப்பினர்கள் அரசர் மனுநீதி சோழர் அமைச்சர் பெருமக்கள் மனுநீதி சோழரும் அமைச்சர் பெருமக்கள் இப்போ அரசபை பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம் அரசபையில் மன்னர் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்களா அரண்மனை எப்படி இருக்கும் காவலர்கள் எங்கே நிற்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அந்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீச்சிருந்தனர் அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார் உடனே அங்கே வர தச்சர் ஒருவர் என்ன பண்ண மன்னரை வணங்கி பணிகிறார் இனி பாருங்க இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அரசர் வாரங்கள் தச்சரே நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே முடித்து விட்டீரா உடனே அரசர் கேட்குறாரு நேற்று நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தேன்னே அதை முடிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி தச்சர்கிட்ட கேட்கிறார் தச்சர் ஓ முடித்து விட்டேன் மண்ணா நீங்கள் நேரிலே வந்து பார்வையிடலாம் மண்ணா நான் என்ன பண்ணிட்டேன் அந்த வேலையை நேற்றே முடிச்சிட்டேன் நீங்கள் நேரா வந்தே பார்வையிடலாம் அரசர் அரசர் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களே சோழ நாறு சோரடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி அது மட்டுமா நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி மீதி தவறாது ஆட்சி முறை அல்லவா அதனால்தான் என் ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது என நினைத்தேன் அதற்காக நான் ஏற்படுத்திய ஒரு முறைதான் ஆராய்ச்சி மணி அதை தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் உடனே சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் அரசர் சோழ நாடு சோரடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி அதாவது சோழ நாட்டில் என்ன நெல் தானியங்களும் இல்லையா அதனால் நல்ல செழிப்பாக வளர நாடு தான் அந்த சோழ நாடு அந்த சோழர் குலத்துக்கே பெருமை சேர்க்கிறது என்னது நீதி தவறாது ஆட்சி முறை சரியா நீதி தவறாது ஆட்சி வழங்குறது ஆட்சி பண்ணுறது தான் இந்த சோழகுலத்துக்கே ஒரு பெருமை இந்த என்னோடய ஆட்சியில் யாருக்குமே என்ன ஏற்படக்கூடாது எந்த ஒரு குடிமகளுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது இன்னல் அப்படின்னா என்ன துன்பம் கஷ்டம் சரிங்களா எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அதற்காக தான் நான் என்ன பண்ணினேன் இந்த ஆராய்ச்சி மணி முறையை ஏற்படுத்தினேன் இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்க தச்சர் சிறப்பாக முடித்துள்ளார் அமைச்சர் ஆராய்ச்சி மணியா அது எதற்கு மண்ணா அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் ஆராய்ச்சி மணியா அது எதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அமைச்சர்கள்லாம் ஆச்சரியமா கேட்கிறாங்க அரசர் சொல்கிறேன் அமைச்சரே நாம் அரண்மனை வாயிலில் கோ கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன் குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் குறைகள் ஏற்பட்டாலோ உடனே என்ன பண்ணலாம் அந்த ஆராய்ச்சி மணியை ஒழுப்பி நம்மளோட குறையை தீர்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்ம அரண்மனை வாயிலில் அந்த ஆராய்ச்சி மணியை கட்ட சொல்லியிருக்கேன் அமைச்சர் அரசே இதில் என்ன புதுமை நீங்கள் தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே உடனே அமைச்சர் கேட்குறாரு நீங்கள் தான் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் கஷ்டமும் வைக்கிறது இல்லையே அப்ப ஏன் வந்து அந்த மணியை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்லாம் கேட்குறார் அரசர் நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில்தான் உள்ளது அது மட்டுமா குடிமக்கள் எப்போதும் ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடி சென்று நிற்பேன் அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் இந்த ஆராய்ச்சி மணி எதுக்காக அப்படின்னா என்னது தன்னை தன்கிட்ட சொல்ல முடியாத குறைகள் கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஆராய்ச்சி மணியை ஆராய்ச்சி மணி அடிச்சோம் அந்த மணி சவுண்டு கேட்கறதுக்கு என்ன முன்னாடி போய் நிற்பேன் அந்த குறைகளையும் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட யார் சொல்கிறார் அரசர் வந்து விளக்கம் சொல்றார் அமைச்சர்கள் ஆகா நீங்கள் தான் சிறந்த மன்னர் இந்நில உலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் இருக்க சேர சோழ பாண்டிய ஆட்சி புரிவதிலே இந்த நீங்கள் தான் வந்து ரொம்ப சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மன்னரை புகழ்ந்து பேசுகிறாங்க அரசவை கலைகிறது சில மாதங்களாக ஆராய்ச்சி மனையின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்குகிறது என்ன பண்ண சில மாதமாக அந்த ஆராய்ச்சி மணி ஓசை யார் கேட்கவே இல்லை மன்னர் கேட்கவே கிடையாது ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த மணி ஒழிக்க ஆரம்பிக்குது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க காட்சி ரெண்டு இடம் அரசவை காலம் மாலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி உடனே காவலாளி பாரு காவலாளி மண்ணா மண்ணா அப்படின்னு பதற்றத்தோட வராரு எங்கே வராரு அரச வந்து கூப்பிடுறார் மண்ணா மண்ணா என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி ஐயோ ஏதோ ஒரு பதட்டத்தோட என்ன பண்ணுறான் வேகமாக ஓடி வரா அரசர் என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வருகிறாய் பதறாமல் உடனே அரசர் கேட்குறாரு என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வராய் பதற்றப்படாம சொல்லு காவலாளி மன்னா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை தான் எப்படி சொல்வதென்று தயங்கிறேன் இதை வந்து நான் கண்டதும் இல்லை பார்த்ததும் கிடையாது காதால் கேட்டதும் கிடையாது அதனால தான் நான் எப்படி சொல்றதுன்னு உங்ககிட்ட தயங்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி காவலாளி சொல்கிறான் அரசர் என்ன ஆனாலும் பரவாயில்லை சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல் எது நடந்தாலும் பரவாயில்ல நீ என்ன பண்ற எந்த செய்தியை சொல்ல வந்தியோ அந்த செய்தியை தயங்காம சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்றார் காவலாளி மன்னா அது வந்து அது மன்னா இழுக்கிறார் என்ன பண்றாரு சொல்ல தயங்கிக்கிட்டே அது வந்து அது வந்து இழுக்கிறார் நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அதாவது சொல்லி இழுக்கிறார் என்ன சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல என்ன பண்றாரு ஆராய்ச்சி மணி ஆராய்ச்சி மணின்னு இழுக்கிறார் அரசர் என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே பரவாயில்லை இதோ நான் வருகிறேன் உடனே இத்தனை இத்தனை காலமாக இவ்வளோ வருஷமா என்ன பண்ண மாதங்களா எந்த ஒரு குறை யாருக்கும் இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க யார் வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்கிறா சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வரார் அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின் செல்கின்றன அரசர் போனதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க அமைச்சர்களும் பின்னாடி வராங்க அரசர் ஐயகோ என்ன ஆயிற்று பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே என் ஆட்சியில் வாயில்லா பசுவுக்கு குறை நேர்ந்ததா இதை நான் எங்கென பொறுத்து கொள்வேன் அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள் தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே உடனே என்ன பண்ற அங்க வந்து யார் வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சுட்டு இருக்கா ஒரு பசு வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சுட்டு இருக்கு என்ன சொல்றாரு அரசர் என்ன சொல்றாரு இந்த வாயில்லா பசுவுக்கு என்ன குறை வந்துச்சு அது பாருங்க பாவம் கண்களில் வலியும் கண்ணீரை பாருங்க ரொம்ப அழுதுட்டே என்ன பண்ணுது அது ஆராய்ச்சி மணியை ஒழிக்குது ஐந்தறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ இனி என் வாழ்நாள் எல்லாம் பழிச்சொல்லை சுமந்து திரிவோனோ என் எனக்கெ எனக்கு கொஞ்சம் விளங்கவில்லையே கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும் யாரெங்கே உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள் உடனே அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு என்னோடய ஆட்சியில் இப்படி வாயில்லா பசுவுக்கு என்ன துன்பம் நேர்ந்துச்சு இந்த துன்பத்தை வந்து நான் போக்கிடுவேனா அதுக்கு நீதி கிடைக்கிற அதுக்கு அதற்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை என்ன பண்ணுவேன் நான் அறிஞ்சு தீர்த்து வச்சிருவேனா போய் என்ன பண்ணுங்க உடனே போய் அந்த பசுவுக்கு என்ன நேர்ந்தது என்ன இன் இன்னல் ஏற்பட்டது அப்படின்னு அறிந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி காவலாளிக்கு என்ன பண்ணுறா அமைச்சர்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறார் காவலாளிகள் உத்தரவு பண்ணால் இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம் நான் உடனே போய் என்ன பண்ணுறேன் செய்தியோடு வரோம் அரசனின் மகன் தேரை தெருவில் செல்லும் செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது அதன் ஆற்றன துயரை ஆராய்ச்சி மடி வடிவில் ஒழிக்க தொடங்கியது அதுதான் அதனால தான் வந்து என்ன பண்ணுது அந்த பசுவானது மன்னர்கிட்ட நீதி கேட்க வருது சரிங்களா இப்போ அடுத்த காட்சி மூணு அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அது கதை புரியுதுங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்